ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற தமிழ் வருட பிறப்பு, அதாவது சித்திரை 1 அன்று நிலைவாசல் படியில் 3 முக்கியமான பொருட்களை நீங்க வைப்பதன் மூலமாக மகாலட்சுமி உங்களுடைய வீடு தேடி வருவாள். வருடம் முழுவதுமே செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக நீங்கள் வாழலாம். அந்த 3 பொருட்கள் என்னென்ன, இந்த சித்திரை 1 அன்று செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள், இதை பத்தியும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். செய்யக்கூடாத விஷயங்களை பத்தியும் இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். வருகின்ற ஏப்ரல் 14 தேதி, அதாவது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற சித்திரை 1 சோபகிரது வருடம் ரொம்பவே விசேஷமானது. இந்த நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பிறப்பதினால் மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் ஏற்படுவதற்கு, சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்க பெறுவதற்கு முக்கியமான 3 விஷயங்களை நீங்க நிலைவாசல் படியில் வைத்தால், வெள்ளிக்கிழமை அன்று இதை செய்தால் உங்களுக்கு மங்களங்கள் பல பெருகும், வீட்டில் பணவரவு அதிகமாகும். பண பிரச்சனை இருக்கு, கடன் தொல்லைகள் இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை முயற்சி செய்து பாருங்க. எந்த நேரத்தில் செய்யறோன்றதும் ரொம்ப முக்கியம், அதை பத்தியும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால பதிவை தொடர்ந்து நீங்க பாருங்க. அன்றைய தினத்தில் வாங்குகின்ற முக்கியமான 3 பொருட்கள் பற்றியும், கனி காணுதல் எப்படி காணணும், அது வியாழக்கிழமை இரவே எப்படி செய்யணும், இதை நான் செய்முறை விளக்கத்தோடு செய்து அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் பாருங்கள். வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் உடுத்துகின்ற ஆடை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மகாலட்சுமி வசியம் செய்யும், சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். அது எந்த நேரத்தில் நீங்கள் ஆடை உடுத்த வேண்டும் அதுவும் வீடியோ இருக்குது, இந்த வீடியோட கடைசியில் நான் அதையும் ஆட் பண்ணுறேன். சரி, இன்னைக்கு முக்கியமாக 3 பொருட்களை நிலைவாசல் படியில் வைக்க சொல்லியிருக்கேன். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத ஒவ்வொன்றாக பார்த்துடலாம். நிலைவாசல் படியை நல்லா நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணி அரிசி மாவினால் கோலம் போட்டுக்கோங்க. ஸ்ரீ ஆதி பராசக்தி ஜோதிட நிலையம், இவங்க கிட்ட எந்த விதமான குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தொழில் தொடங்குறதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வியாபாரம் முன்னேற்றம் அடைய இந்த மாதிரி எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இவங்களுக்கு 4 இடத்துல பிரான்ச் இருக்கு. சென்னையிலையும் கேரளாவிலையும் பெங்களூர்லையும் மைசூர்லையும் பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க விசாரிச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு தெளிவான தீர்வை நீங்கள் பெறலாம். மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வைத்து கோலம் போடுங்க. அப்படி போடுகின்ற கோலம் மகாலட்சுமியின் பாதமாக இருந்தால் ரொம்ப நல்லது. பச்சரிசி மாவை நல்லா தண்ணியிலையோ பன்னீர்லேயோ நீங்கள் நல்லா கரைச்சி அது வந்து மகாலட்சுமி பாதம் மாதிரி உங்களுடைய நிலைவாசல் படியில் நீங்கள் வரையலாம். இப்போ நிறைய அச்சுகள் கடைகளில் கிடைக்குது, அதுவுமே வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து கிடைக்கிறத வாங்கிட்டு வந்து நீங்கள் அதில் பச்சரிசி மாவு கலந்து அதுலேயும் கோலம் போடலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் வரையறது இருந்தாலும் வரையலாம். ஆக மொத்தம் மகாலட்சுமி பாதம் நம்ம வீட்டுக்குள்ளே வரறா மாதிரி இருக்கணும், வீட்டுக்குள் நுழையிற மாதிரி இருக்கணும் நிலைவாசல் படியில். முதல் விஷயமாக இதை நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் செல்வ வளத்திலையும் ஒரு மாற்றம் ஏற்படுங்க. அடுத்தது இரண்டாவது விஷயம், நீங்கள் நிலைவாசல் படியில் உருளி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அந்த உருளி பித்தளையில் இருக்கலாம், இல்லை மண்ணிலால் செய்த பொருளில் இருக்கலாம். இரும்பு பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி கண்ணாடி பவுல் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பொருட்களில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் வாசனையான மலர்கள், ரோஜா, நல்ல மங்களகரமான மலர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சாமந்தி, தாமரை மலர் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் போட்டு வைங்க. இந்த மாதிரி வைக்கும் பொழுது ஒரு வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது ரொம்ப விசேஷமாக இருக்கும். முக்கியமாக நிலைவாசல் படியில் மாவிலை தோரணம் கட்டுங்க. தமிழ் வருட பிறப்பு கொண்டாட்டம் எப்படி பண்ணணும் அப்படின்ற பதிவும் சேனலில் இருக்குது, தவறாமல் பாருங்கள். பூஜை செய்யக்கூடிய முறைகள் பற்றியும் நான் கொடுத்துருக்கேன். அதில் மாவிலை தோரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மங்களங்கள் பெருகுவதற்கு. உருளியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் மாவிலை தோரணமும் வாசலில் கட்டி வைங்க. அந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கிறீங்கல்ல, அதில் முடிந்தால் பச்சை கற்பூரம் சேர்த்து விடுங்க. வெள்ளிக்கிழமை அன்று பச்சை கற்பூரம் வாசம் அதிகமாக இருக்கிற இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம்.
குலதெய்வ கலசம் நீங்க ரெடி பண்ணி வைக்கணும் நிலை வாசலாண்ட. இதுதான் மூன்றாவதான ஒரு முக்கியமான விஷயம். குலதெய்வ கலசம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், இதை வந்து நீங்க வாசல் படியில நிலை வாசல் பக்கத்துல வைக்கும் பொழுது ரொம்ப விசேஷம். நீங்க ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, அதுல தண்ணீர் ஊற்றி அதுல மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் இது எல்லாமே போட்டு மாவளை சுருகி வைக்கலாம். இந்த மாதிரி சுருகி அதை வடகிழக்கு மூலை, அதாவது ஈசான்ய மூலைன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நீங்க வைங்க. உங்க வீட்டுல ஈசான்ய மூலை எங்க இருக்கு அப்படின்றத பாருங்க, அந்த இடத்துல வைங்க. மூன்றாவதாக நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய வீட்டின் வடகிழக்கு மூலை, ஈசான்ய மூலைன்னு சொல்லுவோம், அதாவது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன், இந்த இடத்துல ஒரு சொம்பு ரெடி பண்ணி அதுல கொஞ்சம் தண்ணீர், தூய்மையான தண்ணீர், மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், மாவிலை கொத்து வைத்தால் வைக்கலாம். அப்புறம் கோலம் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வைங்க. இந்த மாதிரி ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குலதெய்வம் நம்முடைய வீடு தேடி வரும். நம்ம இந்த சித்திரை ஒன்று அன்று இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்தையும் நம்ம வீட்டுக்கு அழைத்தோம்னா அந்த வருடம் முழுவதுமே தெய்வம் நம்முடைய வீட்டில் தங்கும். நம்முடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது அகலும். அதனால் முக்கியமான இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் நீங்கள் செய்திருங்க. மூன்று பொருட்கள் வாங்க சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் தவறாமல் வாங்கிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிலைவாசலில் நீங்கள் செய்யக்கூடியது. சரி, செய்யக்கூடாதது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வருடம் முதல் நாள் அன்று நீங்கள் யாரிடமும் கடன் வாங்காதீர்கள். திரும்ப தரேன், கொடுத்துருங்க கொஞ்சம் அப்படின்னு கூட யாருக்கிட்டையும் கேட்காதீங்க. வருடம் முதல் நாளே கடன் வாங்காதீர்கள். கடைகள்லையும் கடன் வைக்காதீர்கள். இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா பணம் கொடுத்து வாங்குங்க. இந்த மாதிரி செய்தால்தான் அதுவும் ரொம்ப நல்லது. அடுத்தது, வீட்டில் சண்டைகள் எதுவும் போட வேண்டாம். விசேஷ நாட்களில் எல்லோருமே வீட்டில் சேர்ந்துருப்போம், அந்த நாட்களில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். அதனால் சண்டைகளோ எந்த விதமான பிரச்சனைகளோ வீட்டில் ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்த்து கொண்டால் நல்லது. இது நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களில் இது முக்கியமானது. வெள்ளிக்கிழமையோடு இந்த புதுவருடம் வர்றதுனால அசைவத்தை நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஏன்னா பூஜை வந்து நம்ம செய்வோம் வெள்ளிக்கிழமை, இந்த சித்திரை ஒன்று, தமிழ் வருட பிறப்பு, இது எல்லாமே சேர்ந்து வர்றதுனால அசைவத்தை நீங்கள் தவிர்த்துக்கலாம். இந்த விஷயங்களை செய்து சில விஷயங்களை தவிர்த்தால் இந்த வருடம் முழுவதுமே நம்ம சுபிக்ஷமாக வாழலாம். இந்த மூன்று பொருட்களையும் நான் வந்து வாங்க சொல்லியிருக்கேன், அதே மாதிரி நிலைவாசல் படியில் வைக்கவும் சொல்லியிருக்கேன்ல, அதற்கெல்லாமே ஒரு உரிய நேரம் வந்து சுக்கரஹோரை அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி. காலையில் நேரம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறவங்க மத்திய நேரத்துலையாவது இந்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லைம்மா நாங்கள் வெளியே போயிட்டோம், கோவிலுக்கு போயிட்டோம், இன்னும் இரவு நேரத்தில் தான் வீட்டுக்கு வந்தோம்னு சொன்னீங்கன்னா அப்பையும் செய்யுங்க. இரவு நேரம்மா தெய்வம் வீட்டுக்கு வருமானா கண்டிப்பாக வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. வாசலில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு நான் சொன்ன விஷயங்களை தவறாமல் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி உங்களுடைய வீடு தேடி வருவாள். ஸ்ரீ ஆதி பராசக்தி ஜோதிட நிலையம், இவங்க கிட்ட எந்த விதமான குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தொழில் தொடங்குறதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வியாபாரம் முன்னேற்றம் அடைய இந்த மாதிரி எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இவங்களுக்கு 4 இடத்துல பிரான்ச் இருக்கு. சென்னையிலையும் கேரளாவிலையும் பெங்களூர்லையும் மைசூர்லையும் பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க விசாரிச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு தெளிவான தீர்வை நீங்கள் பெறலாம். அடுத்த பதிவில் பூஜை எப்படி பண்ணணும், எளிமையான முறையில் எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் இதை பற்றி நான் உங்களுக்கு தரேன். அதையும் தவறாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். இன்னும் நீங்கள் தெய்வீகங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.